மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று தொடங்கி பதினாறு முடிய. மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று தொடங்கி பதினாறு முடிய. இன்று முதல் நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள மத்தேயு சுவிசேஷத்தின் ஐந்து ஆறு அதிகாரங்களை படிக்க இருக்கிறோம். கிருபையில் வளருதல் என்பது தேவனுடைய சாயலில் வளருதல், தேவனுடைய பரிசுத்தத்தில் வளருதல், தேவனுடைய அன்பில் வளருதல், தேவனுடைய சத்தியத்தில் வளருதல், இப்படிப்பட்ட பல அம்சங்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இன்று முதல் பரிசுத்தத்தில் வளருதல் என்கிற அந்த முக்கிய நோக்கத்திலே இந்த மத்தேயு ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களை படிக்க போகிறோம். சார், என்ன சார் பரிசுத்தத்தில் வளருதுன்னு சொல்றீங்க? நான் நற்கிரியை செய்கிறதுனாலேயோ, அல்லது என்னுடைய புண்ணியத்தினாலேயோ, அல்லது என்னுடைய பக்தி சடங்காச்சாரங்களினாலேயோ நான் கடவுளை பிரியப்படுத்த முடியுமா? தேவனுடைய நீதியை பெற முடியுமா? தேவனுக்கு உகந்தவனாக மாற முடியுமா? அப்படி ஒரு நல்ல கேள்வி கேட்க. அதாவது கிருபைக்கும் சுய கிரியைக்கும் நேர் எதிர்மாறான உண்மைகள். கிரேஸ் இஸ் பாரடாக்ஸலி அகெயின்ஸ்ட் தி வொர்க். இது ரெண்டும் ஒன்றோடொன்று இணைகின்ற உண்மைகள் அல்ல. ஆனா நீங்க பரிசுத்தத்தில் வளருங்கள் சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி கேட்கலாம். நாம் இந்த நாளிலே இந்த சிந்தனை ஆரம்பிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் கிரியையில் பின்னணியில் பரிசுத்தம் என்றால் என்ன? இந்த ஒரு அறிமுகத்தை நான் கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அதற்கு பிற்பாடு நாம் இந்த மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்தின் சரித்திர பின்னணிவு என்ன என்பதை பார்த்து ஒரு மூன்று உண்மைகளை மாத்திரம் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் கிரியையின் பின்னணியில் பரிசுத்தம் என்றால் என்ன? எந்த ஒரு பாவ மனிதனும் தன்னுடைய சுய கிரியைகளினாலோ, தன்னுடைய சுய நீதியினாலோ, தன்னுடைய சுய புண்ணியத்தினாலோ கடவுளுடைய ரட்சிப்பை பெற முடியாது. ஆகையினால்தான் தேவகுமாரன் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். பாவத்தை அவர் சுமந்தார். பாவத்தின் தண்டனைக்காக அவர் மரித்தார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை வென்று எழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலி, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மீது வெற்றி, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அருளப்பட்ட நீதி, இவைகளினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய புண்ணியங்களினால் அல்ல, நம்முடைய நீதியின் கிரியைகளினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலியினாலே நான் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டேன். சுமாரா விளங்குதுங்க? கரெக்ட். இப்ப எப்படி சார் பரிசுத்தத்தில் வளருது? என்ன நீங்க சொல்றீங்க பரிசுத்தத்தில் வளருதுன்னா என்னது? எந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் நீதிமானாக்கப்பட்டவன். அவன் நீதிமானாக்கப்பட்டவன் என்றால் என்ன? கடவுளுடைய பார்வையிலே குற்றமற்றவனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். பாவம் மன்னிக்கப்பட்ட நான் கடவுளுடைய பிள்ளையாக, கிறிஸ்துவின் மூலமாக நான் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். இப்ப நான் எப்படி பரிசுத்தத்தில் வளருது? இந்த சிக்கல் கவனிச்சுட்டு வரீங்களா? எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தத்தில் வளருதல் என்பது கிறிஸ்துவின் நீதியினாலே நிரப்பப்பட்ட நான், சாட்டப்பட்ட நான், உடுத்தப்பட்ட நான். அந்த வார்த்தை விளங்குதுங்களா? ஐ எம் ரோப்ட் வித் தி ரைச்சஸ்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். பாவியாகிய நான் கிறிஸ்துவின் நீதியினாலே உடுத்தப்பட்டிருக்க, பாவ இயல்புடைய நான், அதை இன்னும் வலியுறுத்தி சொல்ல வேண்டுமானால், தீமையின் உறைவிடமாக இருந்த என்னுடைய இருதயம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டபடியினாலே நான் பரிசுத்தம் பெற்றிருக்கிறேன். ஆக இந்த பரிசுத்தம் வளருதல் என்றால் என்ன? எனக்குள்ளான இந்த பரிசுத்தம் என்னுடைய புறம்பான வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும்.
ஹோலினஸ் ஜே ஏ பேக்கர் என்கிற தலை சிறந்த இறையல் நிபுணர் சொல்லுகின்றார், ஹோலினஸ் இஸ் அ எக்ஸ்பிரஷன் ஆஃப் த இன்வர்ட் சாங்டிபிகேஷன். ஹோலினஸ் இஸ் அ எக்ஸ்பிரஷன், இஸ் அன் அவுட்வர்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்வர்ட் சாங்டிபிகேஷன். என்னுடைய உள்ளான மனித நிலை உள்ள இயேசுவின் நீதி, இயேசுவின் பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்ட நான் இந்த பரிசுத்தத்தை வெளி உலகத்திலே, எனக்கு வெளியே என்ன இருக்குது, பாவ உலகம், எனக்கு வெளியே என்ன இருக்குது, தீமையின் உலகம், எனக்கு வெளியே என்ன இருக்குது, பாவத்திலே வீழ்ந்து போன மனுக்குலம், அந்த மக்களோடு உறவு கொள்ளும் போது என்னுடைய பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்தத்தில் வளருதல் என்று சொல்லுகிறோம். ஆக ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் லட்சியம் என்ன? நான் கிறிஸ்துவின் சாயலை போன்று மறுரூபமாக வேண்டும். அதான் நம்முடைய சாயல். கிறிஸ்து ஏன் என்னை ரட்சித்தார்? சும்மா ரட்சித்து அப்படி விட்டுல, அவருடைய சாயலாக மறுரூபமாக்கப்பட, அந்த மறுரூபமாகுதல் என்கிற அந்த நிகழ்வுமா பரலோகத்தில் நடக்கலங்க, பாவமற்ற பரலோகத்தில் அல்ல, தேவ தூதர்களுடைய சன்னிதானத்தில் அல்ல, பரிசுத்த தாசனத்தின் முன்னணியில் அல்ல, பாவ உலகத்திலே நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கடவுளை நிறைச்சித்தார், பிரைஸ் தி லார்ட். நூறு இல்லங்க, 100 கோடி முறை நீங்க அல்லேலூயா சொல்லுங்க, ரொம்ப நல்லது, நதிங் தான். அதோட மேட்டர் முடியல. இந்த பாவ உலகத்துல இந்த பாவ சரீரம், இது பாவ சரீரங்க மறந்துற, இந்த பாவ சரீரத்திலும் இந்த நம்ம பார்க்கின்ற இந்த பாவ உலகத்திலும் சாத்தான் என்னை வேட்டையாடுகிற, நல்ல பதங்க, சாத்தான் என்னை வேட்டையாடுகிற சூழ்நிலைகளிலும் நான் பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டாம். அதுதான் எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சவால், சேலஞ்ச். ஐ சுட் லிவ் a life of holiness. ஆனா இந்த உலகத்தை பார்ப்பீங்களா, இன்னைக்கு உலகம் வந்துங்க சந்தோஷத்தை தேடுகிற உலகமா இருக்குது. பசுவின் ஹாப்பினஸ் அட் எனி காஸ்ட், எவ்வளவு விலை கொடுத்தும் நான் சந்தோஷத்தை பெற வேண்டும், சந்தோஷத்தை பெற வேண்டும், அதற்கு எந்த விலையும் நான் கொடுக்க தயார் என்று சொல்லுகின்ற ஒரு வீழ்ந்து போன சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷத்துக்காக எதையும் நான் விலை கொடுக்க தயார். பிளஷர் சீக்கிங் சொசைட்டி. அப்ப இப்படிப்பட்ட சமுதாயத்தில் கடவுள் என்ன சொல்றாரு? நீ பரிசுத்தத்தை தேடுகிறவனாக வாழ், பரிசுத்தத்துக்காக எப்படிப்பட்ட விலையும் கொடுக்க தயாராகிறேன். அதுதான் மத்தேயு 5 அதிகாரத்தின் ஆரம்ப பகுதி. சார் சந்தோஷத்தை எப்படி சார் பெறலாம்? நிறைய பணம் இருக்கணும் சார், நிறைய பணம் இருக்கணும், வசதி இருக்கணும், அதெல்லாம் இருந்தா ஐ கேன் பி ஹாப்பி மேன். நீங்க இந்த மத்தேயு 5 அதிகாரத்தின் முதல் 11 வசனங்களை குட் நியூஸ் பைபிள்ல வாசிப்பீர்கள், ஹாப்பி இஸ் த மேன், ஹாப்பி இஸ் த மேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்க பார்ப்பீங்க. பரலோக ராஜ்யத்தினுடைய உண்மைகள் பாவ உலகத்தினுடைய மதிப்பீடுகளுக்கு வித்தியாசமானவைகள். அது ரெண்டுத்தையும் புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த பின்னணியில தான் இதை படிக்க போகிறோம். இந்த பாவ உலகம் சந்தோஷத்துக்காக எதையும் விலை கொடுக்க ஆயத்தமா இருக்குது, எதையும் விலை கொடுக்க ஆயத்தம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்துக்காக எதையும் விலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்ப நீங்க எந்த வகுப்புல இருக்கிறீங்க, எந்த பிரிவுல இருக்கிறீங்க? ஆக பரிசுத்தத்தில் வளருதல் என்றால் என்ன? எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தத்தை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில, என்னுடைய அனுதின வாழ்க்கையில நான் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். ஹோலினஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ஆஃப் எ டிசைபிள். பரிசுத்தம் என்பது சீஷனின் வாழ்க்கை முறை, வாழ்க்கை முறை. அதுதான் அருமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 5 அதிகாரத்தின் முதற் பகுதியில மலை பொழிவு என்கிற பகுதியில, ஆங்கிலத்தில் பி ஆட்டிடியூட்ஸ் என்கிற அந்த பகுதியில
அப்படியே ரத்தன சுருக்கமா, ரத்தன சுருக்கமா அப்படி சொல்லிட்ட. ஒருவேளை இந்த தியானங்களை முடிப்பதற்குள்ளாக இந்த வசனங்களை நாம் மனப்பாடம் செய்து கொள்வது நல்லது. கை செய்து அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. பத்து கற்பனைகளைப் போல இந்த தேவனுடைய ஆண்டவருடைய அதுக்கு அந்த பி ஆட்டிடியூட்ஸுக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். ராத்திரியெல்லாம் என்னடா தமிழ் அதுக்கு மொழிபெயர்க்கலான்னு. பாக்கியவான்கள் என்று பழைய தமிழ் சொல்லுதுங்க, அது எவ்வளவு பேருக்கு அது விளங்கும்னு தெரியல. நல்ல பதம் தான், பாக்கியவான் என்பது நல்ல பதம். நான் அது இன்னும் கொஞ்சம் சிந்தனை பண்ணேன். அது எது என்னுடைய பார்வையில வந்த கருத்துக்கள், மகிழ்ச்சி தரும் மனநிலை. பாக்கியவான், இந்த உலகத்துல மாறுகின்ற உலகம், துன்புறுத்துகிற உலகம், பயமுறுத்துகிற உலகம், சோதனைகள் நிறைந்த உலகம், இந்த உலகத்திலமா மகிழ்ச்சி தரும் மனநிலையோடு நான் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தம். திருப்பி அந்த அந்த வார்த்தை கவனிச்சிங்களா, மகிழ்ச்சி தரும், மகிழ்ச்சியான மனநிலை நான் சொல்லல விரும்பல, அப்படி இல்ல, மகிழ்ச்சி தருகின்ற மனநிலை. ஆக என்னுடைய மகிழ்ச்சி எனக்கு வெளியே அல்ல, என்னுடைய சூழ்நிலைகளையோ என்னுடைய வெற்றிகளையோ என்னுடைய சாதனைகளையோ நான் அனுபவிக்கின்ற நன்மைகளையோ பொறுத்ததல்ல, என்னுடைய மனநிலையை பொறுத்தது. அதான் பி ஆட்டிடியூட் இல்லைங்களா. கொஞ்சம் அதை பொறுமையா சிந்தனை பண்ணுங்க. இந்த கருத்து அப்படியே லேசா நமது இதயத்துக்குள் இறங்க வேண்டும். மகிழ்ச்சி தரும் மனநிலை. நான் சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாது. சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியுமா? என்னை எதிர்க்கின்ற அந்த உலகத்தின் சக்திகளை நான் கட்டுப்படுத்த முடியுமா? என்னை வருத்துகின்ற காரியங்களை, அதாவது எனக்கு வெளியே என்று என்னை வருத்துகின்ற ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க, Can I stop it? I cannot. என்னால எனக்கு வெளியே இருக்கிற எந்த சூழ்நிலையும் நான் கட்டுப்படுத்த முடியாது, தடுக்க முடியாது. அந்த வார்த்தை கவனிச்சுட்டு வாங்க, மாற்ற முடியாது. I cannot change even other people. மற்ற மனிதர்களை என்னால் மாற்ற முடியாது, மற்ற சூழ்நிலைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. என்னை பாதிக்கின்ற காரியங்களை நான் தடுக்க முடியாது, தடுக்க கூட முடியாது, எனக்கு என்ன தடுக்க முடியாது. ஆனால் என் மனநிலையை நான் கட்டுப்படுத்த முடியும். அதனாலதான் மகிழ்ச்சி தரும் மனநிலை. மனநிலை பி ஆட்டிடியூட், அதை எப்படிப்பா உருவாக்கிக் கொள்வது? அதை குறித்துதான் ஆண்டவராக இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் மகிழ்ச்சியை தேட வேண்டியவன் அல்ல, கிறிஸ்துவின் அடியானாக, கிறிஸ்துவின் சீஷனாக, கடவுளின் பிள்ளையாக நான் மகிழ்ச்சியை தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் மகிழ்ச்சியை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. மகிழ்ச்சி என்னுடைய உரிமை சொத்து. இட் இஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ். த மொமெண்ட் ஐ பிகம் அ சைல்ட் ஆஃப் காட், ஐ இன்ஹெரிட் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் என்னுடைய சுதந்திரம். தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள், அருட்கொடைகள் என் வாழ்வின் சுதந்திரம். அதிலிருந்து என்னை யாரும் பறிக்க முடியாது, யாரும் அதை எடுக்க முடியாது, கரெக்டுங்களா? ஆகவே மகிழ்ச்சிக்காக நான் ஓடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நான் தேட வேண்டியது பரிசுத்தம். நான் தேட வேண்டியது பரிசுத்தம். என்னை தேடி வருவது மகிழ்ச்சி. கலாத்தியர் 5 ஆவியின் கனியோ அன்பு. அடுத்தது நீ ஏன் சந்தோஷ தேடுகிற? It is none of your business. It is a gift of the Holy Spirit. என்றைக்கு நீ கிறிஸ்துவின் பிள்ளையாக, என்றைக்கு நீ அவருடைய விலை மதிக்க முடியாத அன்புக்குரியவனாக மாற்றப்பட்டாயோ, அன்றைக்கு சந்தோஷம் உன்னுடைய உரிமை சொத்து. ஆனால் நீ அதை இழந்தவனாக, பறிகொடுத்தவனாக இந்த உலகத்தின் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறாயே, அப்பதான் நீ பரிதாபத்துக்குரியவனாக மாறுகிறாய். சந்தோஷத்தை நீ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நான் தேட வேண்டியது பரிசுத்தம். என்னை தேடி வருவது மகிழ்ச்சி. ஆனா சார், நான் சந்தோஷத்தை தேடி கொண்டு இருக்கிறேன்னா
அந்த லூக்கா 15 அதிகாரத்துல அவனுடைய இளைய மகன் சந்தோஷி தேடி போனான் பாருங்க. போய் கடைசியில பண்ணி மேய்க்கிறவனா போனான் பாத்தீங்களா. அப்படிதாங்க ஆயிட்ட நம்ம நிலை. நான் சந்தோஷத்தை தேடி போக வேண்டியவன் அல்ல, கடவுள் எனக்கு கொடுத்த அழைப்பிலே அவருடைய பிள்ளையாக அவருடைய மகனாக அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய உரிமைக்கு வாரிசாக நான் வாழ வேண்டாம். The moment I became or I returned to his kingdom, என்னுடைய தகப்பன் வீட்டிலே என் தகப்பன் வீட்டிலே என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு தகப்பனுடைய வாரிசாக தகப்பனுடைய அன்புக்குரியவனாக நாங்க வந்துட்டேன்னு வச்சுங்க, சந்தோஷம் என்னுடைய உரிமை சொத்து. நான் சந்தோஷம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுல நிறைய சிக்கல் இருக்குதுங்க. ரைட், இந்த சின்ன முகவரியோடு நம்ம இந்த மத்திய 5 அதிகாரத்துக்கு போக போகிறோம். இந்த ஆண்டவருடைய மலை பொழிவை நாம் அணுகும்போது அதை புரிந்து கொள்ள 4 வழிகள் உண்டுங்க. இந்த 4 வழிகளை இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். 4 வழிகளில அதை புரிந்து கொள்ளலாம். என்ன சார் அந்த 4 வழிகள், எப்படி நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்பீர்கள். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து வகுத்து கொடுத்த பரிசுத்த வாழ்க்கை நெறி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்து வகுத்து கொடுத்த ஒழுக்க நெறி மட்டுமல்ல, ஒழுக்க நெறி நல்ல வார்த்தைங்க, அதை விட பெரிய வார்த்தை பரிசுத்த நெறி. அதான் இந்த மலை பொழிவு. வெறும் 11 வசனம், 5 அதிகாரம், 6 அதிகாரம், 7 அதிகாரம், பரிசுத்த நெறி. ஆக இதை நான் தெரிந்து கொள்ளவில்லைங்க. யாருக்குப்பா அந்த பரிசுத்த நெறி? கடவுளை அறியாதவர்களுக்கு அல்ல, மகாத்மா காந்திக்கு அல்லங்க. மகாத்மா காந்தி சொன்னாரு நான் அதை பின்பற்றேன்னு, அவரால் பின்பற்ற முடியவில்லை, பின்பற்ற முடியாதுங்க, அது அவருக்கு கொடுக்கப்படல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய சாயலாக மறுரூபமாக்கப்படுகிறவர்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு. எல்லாருக்கும் இல்ல, எல்லாருக்கும் புரியாது. அவன் பரியாசம் பண்ணுவான், அவன் பைத்தியக்காரன் சொல்லுவான், சொல்லிட்டு போறான். அதை பத்தி சார், மலை பொழிவு யாருக்கு? கடவுளுடைய பிள்ளைகளினுடைய பரிசுத்த நெறி. அடுத்தது நம்ம என்ன சொல்லலாம்? அப்படி நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் தெரிந்து கொள்ளல, நல்லா கவனிச்சீங்களா? நான் இந்த உலகத்துல ஒரு பாவியாக பிறந்து பாவ உலகத்தில பாவத்தை நேசித்து பாவ வழிகளிலே ஓடிக்கொண்டிருந்தவன். இட் இஸ் நாட் மை சாய்ஸ் டு பிகம் எ சைல்ட் ஆஃப் காட். நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறுவது என்பது கூட என்னுடைய தேர்ந்தெடுப்பு அல்ல, தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை என்னை தெரிந்து கொண்டது, தேவனுடைய கிருபை என்னை மீட்டுக் கொண்டது, தேவனுடைய பரிசுத்தாவியானவருடைய ஆலயமாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் நடக்கும்படியாக இந்த பாவ உலகத்திலே நான் நடக்கும்படியாக கடவுள் வகுத்து கொடுத்த நெறி இந்த பரிசுத்த நெறி. இட் இஸ் நாட் மை சாய்ஸ், இது என்னுடைய தேர்ந்தெடுப்பு அல்ல, நான் அதை செய்ய முடியாது. இப்ப படிக்க போறோம், உங்களால முடியுமான்னு பாருங்க. இல்ல இது வரைக்கும் சார் நான் 30 வருஷம் கிறிஸ்தவன் சார், நான் 40, ரொம்ப சந்தோஷங்க, நீங்க இதை கடைபிடிச்சிருக்கீங்களான்னு பாரு. முடியாத ஒரு விஷயம். அது இன்னொரு கருத்துல அதை சொல்ல வேண்டுமானாலுமா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசையின் மூலமாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு, அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு இந்த 10 கற்பனைகளை கொடுத்தார். யாராச்சும் அதுக்கு நிறைவேற்றினாங்களா? இல்ல இல்லைங்களா? அப்ப பழைய உடன்படிக்கையில, உடன்படிக்கையின் சூழ் அமைவில கடவுளுடைய பரிசுத்த கற்பனைகளை எந்த ஒரு பாவ மனிதனும், மோசே உட்பட, அதை கொடுத்தோமோ மோசேங்க, மோசே உட்பட ஒரு மனிதனும் அதை நிறைவேற்றவில்லை. அப்ப என்ன சார் வேஸ்டா சார் அது? சார் கடவுள் ஏதோ ஒரு தப்பா செஞ்சிட்டாரா? இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. அதனுடைய நோக்கம் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சுய நீதியினாலே, தன்னுடைய சுய புண்ணியத்தினாலே கடவுளை திருப்திப்படுத்த முடியாது என்பதை உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்ட நீதி சட்டங்கள். புதிய உடன்படிக்கையில நம்ம மத்தையில நின்று கொண்டிருக்கிறோம். புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே,
புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே, புதிய உடன்படிக்கை எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற தெய்வ சக்தி ஆகிய பரிசுத்த ஆவியினாலே. அப்ப பழைய உடன்படிக்கையில எது முடியாமல் போனதோ அது புதிய உடன்படிக்கையில முடியப்பட வேண்டும். அதற்காக தான் இது கொடுக்கப்பட்டு. பழைய உடன்படிக்கையில பாவம் மனிதன் தேவனுடைய நீதி சட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை என்பது உண்மை. ஆனா புதிய உடன்படிக்கையில தேவனுடைய கிருபையினாலும் இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலும் பரிசுத்தாவியின் வல்லமையினாலும் அவன் நீதி உள்ளவனாக வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டுவதற்காக மலைப்பொழிவு கொடுக்கப்பட்டது. எவ்வளவு உன்னதமான நிலை பார்த்தீங்களா, எவ்வளவு உன்னதமான நிலை. கொஞ்ச யோசனை. ஆமா, ஒரு நாள் மோசையை நம்ம சந்திப்போம். மோசைக்கு கொடுக்கப்பட்ட படாத கிருபை. எவ்வளவு தீர்க்க தரிசிகள் பழைய அவர்களுக்கு கொடுக்கப்படாத கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கு கொடுத்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறோம். நீதியை சம்பாதிக்கிறோம் அல்ல, நீதியை உருவாக்குகிறோம் அல்ல, நீதியை வெளிப்படுத்துகிறோம். இவ்வளோ பெரிய கிருபைக்குள்ளாக நீங்களும் நானும் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த மலை பொழிவுகளை நாம் சிந்திக்க முற்படும் போது நம்முடைய நினைவிலே வைத்திருக்க வேண்டிய உண்மை, பரலோக ராஜ்யத்தின் மதிப்பீடுகள், The kingdom values are totally contradictory to the worldly values. பரலோக ராஜ்யத்தின் மதிப்பீடுகள் பாவ உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு எதிரானவைகள், மாறானவைகள், எதிர்மாறானவைகள். இட் இஸ் கான்ட்ரடிக்டரி. பல ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அது ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம கூட இருக்கலாம், ஆனா அநேக நேரத்தில் நம்முடைய மதிப்பீடுகளை தவறாக கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு அடுத்த மதிப்பீடுகளை நாம் பின்பற்ற முற்படுகிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்பீடுகள், த கிங்டம் வேல்யூஸ், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்வது உண்மையானது, அதுதாங்க மெய்யானது. கிங்டம் இஸ் அ ரியாலிட்டி, வேர்ல்ட் is vanity. தேவனுடைய ராஜ்யம் நிலையானது. இந்த பாவ உலகம், நீங்களும் நானும் பார்க்கிற இந்த உலகம் மாயையானது. தேவனுடைய ராஜ்யம் நித்தியமானது, இந்த உலகம் தற்காலிகமானது. ஆக நான் தேவனுடைய ராஜ்யத்தின் மகன் சார், நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்வேனானால் என்னுடைய மதிப்பீடுகள் கடவுளுடைய ராஜ்யத்துக்குரியவைகளாக இருக்க வேண்டும், இந்த உலகத்துக்கு அடுத்தவைகளாக இருக்கக்கூடாது. அந்த மத்திய 19 அதிகாரத்துல ஒரு பணக்கார வாலிபன் ஆண்டவரிடத்துல வந்தான். அவன் பணக்காரன், அவன் ஜபாலய தலைவன், அவன் ஒரு பரிசேயன். அந்த வார்த்தைலாம் உங்களுக்கு புரியுதா? யூத நம்பிக்கையின்படி பணக்காரன் என்பவன் தேவனுடைய சிறப்பான நன்மையை பெற்று வந்த இஸ்லாமியர் நம்புற மாதிரிங்க. The rich are the favored people of God. நம்ம முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் பலமுறை முஸ்லீம்களை பத்தி உங்களோட பேசுறேன். தயவு செய்து அவங்களோட நீங்க பேசுங்க, அவங்களுடைய கருத்துக்களை அறிஞ்சு கொள்ளுங்களேன். நீங்க ஒன்னும் முஸ்லீமா மாற விரும்பல அப்படி நினைக்கிறாங்க. சார் கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறார் சார், பெரிய கோடீஸ்வரனாக்குற சார் அப்படிங்களா? நான் பெரிய கோடீஸ்வரனா இருப்பது கடவுளுடைய ஆசீர்வாதமா? அது உலக மதிப்பீடு. இட் இஸ் அ வேர்ல்ட்லி வேல்யூ. அந்த பணக்காரன் நினைச்சா நான் பெரிய அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினால் உனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு ஒரு தரித்திரனாக என்னை பின்பற்றி வான்னு தானே சொன்னாரு. அவனால அது முடிவே இல்ல. He had a worldly value. பணத்தை எடுத்துட்டா என்னை யார் சார் கோடீஸ்வரன் கூப்பிடுவான், என்னை யாரு லட்சாதிபதினு கூப்பிடுவாங்க? என்ன நீங்க பணத்தை முதலுக்க மோசம் பண்றீங்களே, நீ என்னுடைய மதிப்பே லட்சத்துலதான் சார் இருக்குது, என்ன தப்பா பேசுறீங்களான்னு சொன்னான் இயேசுக்கு. அதாவது திருநெல்வேலிக்கு அல்வான்ற மாதிரிங்க ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கறான். எவ்வளவு பெரிய பணக்கார, நீ ரொம்ப வாய் கூசாத ரெண்டு வாரத்துல கூட்டுட்டு அப்படியே வாழ்ற, இது நான் நடுக்கிற விஷயமா இது? அவனால முடியல. அந்த வசனம் எப்படி முடியுது? அவன் மிகுந்த துக்கத்தோடு திரும்பி போய்விட்டான்.
he cannot understand the kingdom values. அவனுடைய மதிப்பீடுல காணாத பரலோக ராஜ்யம், அதனுடைய நித்தியம், அதனுடைய மேன்மை அவனுக்கு புலப்படவில்லை. ஆகவே இல்லைங்களா, அழிந்து போகிற இந்த உலகத்துக்குரியவைகளுமா, அழிந்து போகிற இந்த உலகத்துக்குரியவைகளை அழியாத மகிமைக்காக விட்டுவிட அவனுக்கு மனம், அவன் இயேசுவை பின்பற்றவில்லை. ஆக இந்த கண்ணோட்டத்தில் இந்த 5, 6, 7 அதிகாரங்களை படிக்க போகிறோம். சரிங்களா, மூன்றாவது கண்ணோட்டம். இதை எப்படி சார் படிக்கணும்? நீங்க என்னை விட நீங்க வேகமா படிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. ரொம்ப அழகா படிக்கலாம், ரொம்ப அருமையா படிக்கலாம். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க வீட்டுல தியானம் பண்ணுங்க. எனக்கு நிச்சயமா நான் சொல்ல முடியாது அத்தனை வசனங்களையும் நாம தியானம் செய்ய முடியும்ன்றது என்ன பொறுத்த மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க தயவு செய்து இந்த வருடத்துல மீதி உள்ள நாட்களில இந்த 5, 6, 7 அதிகாரங்களை எந்த அளவுக்கு படித்து அதை புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்க, அந்த தன்மையுடையவர்களா மாறுங்க. ஆக மூன்றாவது உண்மை, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப கிட்டத்தட்ட சரித்திர பின்னணிக்கு நம்ம வருகிறோம். மத்தேயு 5 அதிகாரத்தின் சரித்திர பின்னணி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அன்றைய யூதேயாவில மத தலைவர்கள், பரிசெயர்கள், ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், அவங்கெல்லாம் இருந்தாங்களா? இருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாம் மாய்மாலமான பக்தியை கொண்டிருந்தாங்க. அவங்கதான் மத தலைவர்கள். நல்ல கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண பரதேசி. ஆக அன்றைக்கு இருந்த யூத மதத்தின் தலைவர்கள் எல்லாம் இதுதான் பக்தி, இதுதான் பக்தி, இதுதான் பக்தின்னு எதையா செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்படியே தங்க காச கொட்டினாங்க, கொட்டினாங்களா? ஏசாமி பார்த்திருந்தார்ல ஒரு தேவாலயத்துல, தேவாலயத்தை கடைசி அவரு மரணத்துக்கு முன்பாக தேவாலயத்துக்கு சென்ற போது அப்படியே ஒரு பரிசையும் வந்தான். தங்க காசு சும்மா விளையாட்டு இல்லைங்க, இந்த திருப்பதியில கொட்டினுக்கிறானுங்களா, அந்த மாதிரி அப்படியே கொட்டான். எல்லாரும் பார்த்தாங்க. அப்புறம் அப்படியே பரிசையன் அப்படியே ரோட்ல போறான்னு வச்சுக்கு, அப்படியே முழங்கால் போட்டுருவான், போட்டு அப்படியே கையை தூக்கி அப்படியே ஜபம் பண்ணுவான். அவன் காணிக்க போட போறான்னு வச்சுங்க, தாரை உதவியாதுன்னு வருங்க. இந்த நம்ம படிப்போம் மத்தையில, பரிசு முன்னால போவாருங்க இல்லையா, பெரிய அங்கிலாம் போட்டுன்னு பின்னால பெரிய பணப்பெட்டிய 4 பேர் தூக்கின்னு வருவான். அப்ப எவ்வளவு வெயிட் பாருங்க, அது முன்னால 2 பேரு நாதஸ்வர ஊதினா ஐயா வர்றாரு, வாழே ஐயா காணிக்க போடுற என்ன தம்பி. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல இயேசுநாதர் வாழ்ந்தாருப்பா. அப்ப இந்த பரிசெய்ய மாயமான வாழ்க்கைக்கு தன்னுடைய போதையினால ஒரு சவுக்கு அடியை கொடுத்தார். அதற்கு பெயர் மலை பொழிவு. அப்படி நிக்க வச்சு பலார் பலார்னு பின்னினர். எதிரா பக்தி, உபவாசமா பக்தி, காணிக்கையா பக்தி, கை கழுவுதா பக்தி, எதிரா பக்தி அப்படின்னு கேள்வி கேட்ட பதில் சொன்னாங்க யாராச்சா? அப்படி பின்னு பின்னு பின்னர் பாருங்க, படிக்கும் படிச்சு முடிக்க போறோம். சவுக்கடி, அந்த சவுக்கடி இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவை. நம்முடைய பக்தி, அதாவது வாட் இஸ் எ ரியல் ஃபெய்த், இஸ் இட் எ ஹிப்போக்ரசி ஆர் எ ரைட் ஆட்டிடியூட் வித் த ஹோலி காட். பரிசுத்த கடவுளோடு கூட நான் சரியான மனநிலை உடையவனாக இருப்பேன். நான் என்னுடைய பக்தி முறைகள், என்னுடைய வாழ்க்கை முறைகள், என்னுடைய செயல் முறைகள் வித்தியாசமானவைகளாக இருக்க வேண்டும். லூக்கா 18 ரெண்டு பேர் ஜெபிக்க போனாங்க. ஒரு பரிசையன் ஜெபிக்க போனான், ஒரு ஆயக்காரன் ஜெபிக்க போனான். அதான் சொல்றாரு பாருங்க, அந்த ஜெபத்தை பத்தி மத்த 6 நம்ம படிக்க போறோம். அப்ப அதாவது அந்த வேல்யூஸ் விளக்குகிற. அப்ப ஒரு நீண்ட ஜெபத்தை பண்ணான் பரிசையன். ஆயக்காரன் சொன்னான், தேவனே, பரிசுத்த தேவனே, அவன் உள்ள வரல, ஆலயத்துக்குள்ள அவன் வரக்கூடாது, வர முடியாது. அங்க வெளியே நின்னான், காம்பவுண்டுக்கு வெளியே சார், வெளியே நின்னு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபியாயிரனா. ஆண்டவர் சொன்னார், இவன் அல்ல, அவனே தேவனுடைய கிருபையை பெற்றவனாக சென்றான். இதுதாங்க மலைப்பொழிவு. எது மெய் பக்தின்னு ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில கேட்பீர்களானால் அதற்கு இயேசு கிறிஸ்து
இந்த பகுதியிலே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் எப்படிப்பட்ட பக்தியுடையவனாக இருக்கிறேன் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது உண்மை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பழைய ஏற்பாட்டிலே நீதியை நிறைவேற்றாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பழைய ஏற்பாட்டின் வாக்கு தத்தத்தின்படி எரேமியா 31:31 ஒருவேளை அதை படிப்போம். அது ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம், அதை படிங்க பார்க்கலாம். எரேமியா 31:31 இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன், அவர்களோடு பண்ணின பழைய உடன்படிக்கையின் படி அல்ல, இஸ்ரவேலின் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை நீதியின் பிரமாணங்களை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணுவேன், அவர்கள் என் ராஜ்யத்தின் மக்களாக இருப்பார்கள். அது நிறைவேறணுமே, சும்மா சொல்லிட்டு விட்டுருதா? இல்ல இல்ல, அதை இந்த இந்த உலகத்தில் நிறைவேற்றுமாறு ராஜ்யத்தின் பிள்ளைகள் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நீதியின் பிரமாணங்களின் படி வாழ்ந்து நீதியை வெளிப்படுத்துவார்கள். பரலோகம் என்பது நீதிமான்களின் உறைவிடம், அநீதி அங்கு உள்ள செல்வதில்லை. ஆக பரலோகம் ராஜ்யத்தின் குடிமக்கள் என்பது நீதியின் குடிமக்களாக வாழ்வது. சரிங்க, இந்த நான்கு பின்னணியில நம்ம இதை படிக்க போகிறோம். மத்தேயு 5 இன்றைக்கு அந்த முதல் மூன்று வாக்கிய வசனங்களை மட்டும் நம்ம தியானிக்க முயற்சி செய்வோம். வசனங்களை தியானிக்க முற்படும் போது என்னை பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி, நான் ராஜ்யத்தின் குடிமகனா? நான் ராஜ்யத்தின் குடிமகனாக இருப்பேனானால் எனக்குள் இந்த பண்புகள், இந்த ராஜ்யத்தின் நீதியின் தன்மைகள் காணப்படுகிறதா? அப்படி இல்லைன்னா என்ன, நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இல்லாட்டி நானும் பரிசெய்ய மாய்மால பக்தியை உடையவனாக மாறி அது ஆபத்து. நான் பரிசெய்ய மாய்மால பக்தி உடையவனாக இருக்கிறேனா, அல்லது தேவனுடைய பிள்ளையாக நீதியின் பரிசுத்தத்தை உடையவனாக வாழ்கிறேனா? பாக்கியவான்கள் என்பது வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சந்தோஷம் உள்ளவர்கள், கடவுளுடைய மகிழ்ச்சிக்கு சொந்தமானவர்கள் என்கிற கருத்து அதுல நம்ம கொடுக்கலாம். சரி, தொடர்ந்து நம்ம பின் வருகிற தியானத்துல படிப்போம். இந்த முதல் மூன்று பாக்கிய வசனங்களிலே மூன்று ஆவிக்குரிய பண்புகள் வலியுறுத்தப்படுகின்றன. முதலாவது பண்பு ஆவியில் எளிமையுள்ளவர்கள். இரண்டாவது பண்பு துயரப்படுகிறவர்கள். மூன்றாவது பண்பு சாந்த குணமுள்ளவர்கள். இந்த இந்த மூன்று பண்புகளையும் நீங்க அவ்வளவு எளிதில பிரிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பொழிவில் 7 பண்புகளை சொல்லிட்டு, 7 என்பது யூதர்களுக்கு ஒரு பூரண நிலை. கடவுளினுடைய ராஜ்யத்தின் மக்கள் பூரண நிலையை அடையும்படி, பூரணர்களாக வாழும்படி கடவுள் வகுத்திருக்கிற பரிசுத்த நெறி, அதை நாங்க புரிஞ்சுக்கொள்ள 7 பண்புகளை அவர் விளக்க, அந்த 7 எல்லாத்தையும் கொண்டு வந்துடுற சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த முதல் மூன்று பண்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுங்கம்மா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா என்ன சார்? நல்லா ஞாபகம், இந்த உலகத்தின் ஏழைகள்னு சொல்லலைங்க. அது புவர் இன் ஸ்பிரிட், நாட் புவர் எக்கனாமிக்கலி. இன்னொரு அப்படி இல்ல, உலகத்தின் ஏழைகளை அது குறிப்பிடவில்லை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அதோடு கூட இணைந்தது துயரப்படுகிறவர்கள். ஆமா, ஆவியில் எளிமை உள்ளவனுக்குள்ள கட்டாயமா துயரம் இருக்க வேண்டும். அதை நம்ம பார்ப்போம். என்ன சார் அதுன்னு பார்க்க, அப்படி துயரப்படுபவர்கள் ஆற்றப்பட வேண்டும். இப்படி எளிமையும் துயரமும் உள்ளவர்கள் அவங்க சாந்தமா தான் இருக்க முடியும், வேற வழியாக இருக்க முடியாது. அது மூன்றும் இணைந்த ஒரு பண்புகள். என்ன சார், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இந்த தம்முடைய போதனையை, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக தம்மை வெளிப்படுத்துகிறார், தீர்க்கதரிசித்தின் நிறைவேற்றமாக இருக்கிறார் இல்லீங்களா? ஒருவேளை 4:25 4:25 கலிலேயாவிலும் கோப்போலியும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும். ஆமா, 24 பார்ப்பில்லனால் அவருடைய கீர்த்தி சீரியா, ஆக இவ்வளோ இடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கடவுளுடைய வழி என்ன, பக்தி மார்க்கம் என்ன, அவருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் இருந்தது,
அந்த அந்த பணக்காரர் சொன்னான், நான் கற்பனையை கை கொண்ட, நான் ஆலயத்துக்கு ஜப ஆலயத்துக்கு போனேன், நான் உபவாசம் பண்ண, நான் காணிக்க கொடுத்தேன், என்னென்னமோ செஞ்ச ஆண்டவரே போதகரே, ஆனா நான் பரலோகம் போவேனான்னு நிச்சயம் இல்லையே அப்படின்னு சிந்திக்கிற மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பரலோகம் ஒண்ணு இருக்குதுன்னு நான் நம்புறேன், ஆனா போகிற வழி எனக்கு தெரியலையேன்னு திகைத்துக் கொண்டு இருந்த மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. புரியுதுங்களா? ஆக மக்களுடைய தேவை என்ன, ஆவிக்குரிய தேவை என்ன, அவருடைய ஆவிக்குரிய பிரச்சனை என்ன? ஆக அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த மலை பொழிவை அருளுகின்றார். ஏழு அதிகாரங்கள் தொடர்ந்து பேசப்பட்டது. அப்படி என்ன சொல்றதுங்க, அது திருவாய் மலர்ந்து அவ்வளவு என்னதுங்க பக்தி வினயத்தோடு கூட கிறிஸ்து போதிக்கிறார். அப்ப ஏன் இங்க ஆரம்பிக்க வேண்டும் சொல்லுங்க. ஒன்று, மனிதனுடைய அதாவது அன்றைய மக்கள் மாத்திரல்ல இன்றைய மக்களுடைய ஆவிக்குரிய பரிதாபமான நிலை, வறட்சியான நிலை, கடவுளை அறியாத காரணத்தினாலே, கடவுளோடு உறவு கொள்ளாத காரணத்தினாலே, கடவுளுடைய அன்பை ருசிக்காத காரணத்தினாலே, கடவுளுடைய இரக்கத்தையும் பலத்தையும் பெறாத காரணத்தினாலே மனிதனுக்குள்ள என்னமா இல்லை, ஆவிக்குரிய சத்துவம் இல்லை, ஆவிக்குரிய பலம் இல்லை, ஆவிக்குரிய திடம் இல்லை. சரிங்களா? அது ஒரு நிலை. அது மட்டும் நிலை இல்லைங்க, அடுத்த நிலை, மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து வளர்கின்ற எந்த ஒரு மனிதனும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், பெருமையுடையவனாக இருக்கிறான். பெருமை, பெருமை கடவுளை எதிர்க்கிற கலக குணம். மூன்று, கடவுளை கடவுளின்றி வாழ முடியும் என்று நினைக்கின்ற நிலை. The prevailing atheistic or secularistic humanistic view of man. மூன்று தத்துவங்கள், நாத்திகம், மனிதத்துவம், இந்த உலகம் சார்ந்த செக்குலர், மனிதனுடைய நிலை கம்யூனிசம், அப்படி போன்ற தத்துவங்கள் நிலையில மனிதன் நிறைவுள்ளவன், மனிதன் அவனாகவே கடவுளுடைய உதவியின்றி வாழ முடியும். He can live independently of God. கடவுள் தேவை கிடையாது, கடவுளுடைய உதவி தேவை கிடையாது, கடவுளுடைய கிருபை தேவை கிடையாது, தேவை கடவுளுடைய அன்பு எனக்கு தேவையில்லைப்பா. I don't need God. நானாக வாழ முடியும், நானாக நல்லவனாக வாழ முடியும். அந்த பணக்கார வாலிபன் சொன்னது போல நானாக புண்ணியம் செய்ய முடியும். அவன் கடவுளை எதிர்க்கிறவனாக மாறுகிறான். ஆக இந்த மூன்று, மனிதனுடைய பெருமை, மனிதனுடைய சுயநீதி, கடவுளை தவிர்த்து வாழுகின்ற மனித நிலை, இந்த மூன்று காரணங்களினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பொழிவை இப்படி ஆரம்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெரும்பாலான மக்கள் பழைய ஏற்பாட்டின் உண்மைகளையும் போதனைகளையும் தீர்க்க தரிசனங்களையும் அறிந்தவர்கள். இங்க ரெண்டு பிரதானமான வசனங்களை உங்கள் முன் நான் கொண்டு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் ஏசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டவைகள். நமக்கு எல்லாம் தெரியும், லூக்கா 4 நாசரே தூர்ல அவர் ஏசையாவின் 61 பகுதியை படித்து இன்று இது நிறைவேறிட்டு என்று சொன்னார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பணியின் திட்டம், பணி முறை ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தை உள்ளடக்கினது. அன்றைக்கு யூதர்களும் சரி, எல்லா இஸ்ரவேல் மக்களும் சரி, ஏசையா புத்தகத்துக்கு அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆக ஏசையா புத்தகத்தின் உண்மையின்படி கடவுள் எப்படிப்பட்டவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார்? ஏசையா 57:15 ஏழாம் அதிகாரம் 15 வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் மானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் ஒருங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். யார் சார் அவங்க? இவங்கதான் சார், பணிந்தவர்களின் ஆவி, நொறுங்கினவர்களின் இதயம், நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 51
16, 15, 17 ஆமா ஆண்டவரே பரிசுத்தரே பலியை நீ விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கு பிரியமான பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே ஜெபிக்கிறான் அப்படியே தாவீது ராஜா கதறி கதறி அழுகிறான் ஒரு பாவமா செஞ்சாங்க அவ ஒரு தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியின் இருக்கிறான் ஆண்டவரே நான் என்னுடைய துணிகரமான பாவத்துக்கு நான் என்ன ஆண்டவரே உங்களுக்கு பலி செலுத்த முடியும் பலியில் நீ பிரியப்படுகிறவர் அல்ல பலி உம்மை திருப்தி செய்ய முடிய பலி என்னை சுத்திகரிக்க முடிய பலி என் மனசாட்சியை சுத்திகரிக்க முடிய பலி என் பாவத்தை போக்க முடிய தேவனே பசுத்த தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியே இங்க ஆரம்பிச்சாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் குடிமகன் யார் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி உடையவன் உங்களுக்குள்ள அது இருக்குதா ஆண்டவரே பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக நான் அசுத்தமானவன் நான் அநீதியால் நிறைந்தவன் அக்கிரமத்தினாலே மூழ்கினவன் பாவத்தினாலே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அதே இயேசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 முதல் 4 இயேசையா புலம்புகிறார் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் நொந்து போனவன் நான் ஆண்டவர் இடத்துல அப்படி அறிக்கை செய்தீங்களா உங்க பாவத்தை அவர்கள் தாங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவ்வளவுதான் ஆண்டவரே நான் அபாத்திரமான பாவி நான் சாதாரண பாவி இல்ல ஆண்டவரே நான் துணிகரமான ஒரு பாவி ஆண்டவரே நான் சாதாரண துரோகி இல்ல நான் விசுவாச துரோகி ஆண்டவரே பேதுரு ஒரு முறை மறுதளித்தா நான் எத்தனையோ முறை மறுதளிச்சுக்கிறேன் ஆண்டவரே யூதாசு ஒரு முறை காட்டி கொடுத்தா நான் எத்தனை முறை காட்டி கொடுத்தவன் அப்படி பாட்டு ஒண்ணு இருக்குதுங்க பாதகனாய் நான் அலைந்தேன் பாவி என்று உணராதிருந்தேன் பரிசுத்தரே மண்டையிலே வந்தேன் உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி அருளும் Do you realize your hopelessness? எவர்கள் தங்களுடைய அபாத்திர நிலையை நம்பிக்கையற்ற நிலையை பாவ நிலையை ஆழமாக உணர்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் காரணம் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் விண்ணரசு அவர்களுடையது கடவுள் அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவார் இயேசையா 57:15 பரிசுத்தரும் உன்னதமானவரும் மகத்துவம் உள்ளவரும் ஆகிய நித்திய வாசியமாகிய கத்த யார்கிட்டப்பா வாசம் பண்றாரு நொறுங்குண்டதும் பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல நான் வாசம் பண்ணுவேன் எங்க ஆரம்பிச்சார் பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து யாக்கோபு 4 இதோட நான் முடிக்க வேண்டும் ஒரு குறிப்பை கூட நம்ம சரியா முடிக்கல யாக்கோபு 4 பகுதி சில வசனங்களை படிச்சு நம்ம முடிச்சிடலாம் யாக்கோபு 4:8 பாருங்க பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது கர்த்தருக்கு முன்பாக இந்த பரிசுத்தருக்கு முன்பாக ஏசையாவை போல ஐயோ அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் நான் என்று அறிக்கை செய்யுங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் தேவனிடத்துல சேர வேண்டுமா எப்படிப்பா சேரணும் உங்கள் கைகளை அதாவது அக்கிரமத்தின் கிரியைகளை சுத்திகரியுங்கள் அறிக்கை செய்யுங்கள் உங்கள் இருதயங்களை இருமனம் உள்ளவர்களே கடவுளும் வேண்டும் உலகமும் வேண்டும் பக்தியும் வேண்டும் இந்த உலகத்தினுடைய சுகமும் வேண்டும் அப்படி வாழவே முடியாது ஆண்டவர் சொன்னார் ஒன்றுதான் பண்ணிருக்கோம் ஒன்னு பரலோக ராஜ்யத்தின் குடிமகனா இருக்கணும் அல்லது இந்த பாவ உலகத்தின் சுகபோகியாக நீ இருக்க வேண்டாம் இது ரெண்டுத்துல ஒன்னு தெரிந்து கொள்ளுப்பா உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் அதாவது கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தருக்கு முன்பாக என்னுடைய ஆழமான பாவத்தை உணரும் போது நான் துயரப்படுகிறவனாக மாற துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்னப்பா ஆறுதல் மகனே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்தா மார்க் 5 இல்லையா பெரும்பாடுள்ள ஸ்திரீ
மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுமா, இனி பாவம் செய்யாத, நீ சுகமாயிரு. யோவான் 8 அதிகாரத்தில் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணு அங்கு கல்லெறிந்து கொல்லப்பட நிறுத்தப்பட்டா, மகளே நான் பியூட்டிஃபுல், மகளே நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாத. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவங்களுக்கு தான்ப்பா, எல்லாருக்கும் இல்லையே, எல்லாரும் ஆறுதல் அடைய மாட்டாங்க. எப்படி அடைய முடியும்? அவங்க துயரவே படலைங்களே. பாவத்தை குறித்தோ பாவத்துக்குரிய தண்டனையை குறித்தோ எந்த விதமான உணர்வே இல்லாதவனுக்கு என்னங்க ஆறுதல் தேவை? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் சரிங்களா. அப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த யாக்கோபுல கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. கிருபையினாலே நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால், ஆண்டவரே இந்த ரட்சிப்பு உம்முடையது, ஆண்டவரே இந்த பாவ மன்னிப்பு உம்முடையது, நீர் எனக்கு உண்டு பண்ணின இந்த மீட்புக்காக நான் தொழுது கொள்கிறேன், என்னை உமக்கு முன்பாக தாழ்த்துகிற, தாழ்மைப்படுங்கள், பாக்கியவான்கள். தலைவனுக்கு நாம் செபிப்போம். பழைய ஏற்பாட்டிலே காயின் பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த முடியவில்லை. பார்வோன், மோசையின் மூலமாக அதிசயங்களை கண்ட பார்வோன் கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த முடியவில்லை. இஸ்ரவேலின் முதல் ராஜா அவன் எச்சரிக்கப்பட்டும் அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியினாலே எச்சரிக்கப்பட்டும் உணர்த்தப்பட்டும் அவன் தன்னை தாழ்த்த முடியவில்லை, மனம் திரும்ப முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்த பரிசேயர்கள், வேதபாரகர்கள், ஆசாரியர்கள் அவர்களுக்கு இந்த அருமையான கிறிஸ்துவின் போதனை கொடுக்கப்பட்டும் அவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தாமே தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக அவர் தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தும் அவர்கள் பெரும்பாலானோர் மனம் மாறவில்லை. தங்கள் அபாத்திரத்தன்மையை, தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிர்கதியான நிலையை அவர்கள் உணரவில்லை, மனம் திரும்பவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவாகிய ஈவை பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்களும் நானும் அதே நிலையில் இருக்கிறோமா? ஆண்டவரே, பரிசுத்தரே, பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, பாவியாகி என்மேல் கிருபியாயிரும், பாவியாகி என்னை கழுவி அருளும், என் உள்ளத்திலே நொறுங்குண்ட ஆவியை, நறுங்குண்ட இருதயத்தை தாரும். இரக்கங்களில் ஐஸ்வரியம் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பதில் அளிக்கிறவரே, இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும். தேவனே என் பாவத்தை மன்னியும், தேவனே என்னிலே நிலைவரமான ஆவியை சிருஷ்டியும், தேவனே என் இதயத்தை சுத்திகரியும் என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் உமது ஆவியின் மூலமாக, உமது இரத்தத்தின் மூலமாக உம்முடைய பாவ மன்னிப்பையும், உம்முடைய ஆறுதலையும், உம்முடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தையும் நீர் தந்து வழி நடத்தும். எங்கள் அருமரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.